ஆரோக்கியத்துக்கு மிகவும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துகளில் ஒன்று விட்டமின் சி. இது குறைந்து உடலில் மாறுபாடுகள் ஏற்படும் பொழுது உடல் இந்த அறிகுறிகளை காட்டுகிறது. விட்டமின் சி குறைபாடு காரணமாக உடலில் சில அறிகுறிகள் தோன்றும்போது அதை சரியான நேரத்தில் கண்டறிந்தால் இந்த குறைபாட்டை நீங்கள் சமாளிக்க முடியும். உடனடியாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் நீண்டகால அளவில் உணவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். விட்டமின் சி உடலுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களில் ஒன்றாகும். வலுவான ஆக்சிஜனேற்றியான விட்டமின் சி உங்கள் இதயத்தை பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, பிற நாள்பட்ட நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். விட்டமின் சி சருமத்தின் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. நமது உடலால் உற்பத்தி செய்ய முடியாத சத்து விட்டமின் சி. எனவே நாம் இந்த ஊட்டச்சத்தை பெறுவதற்கு தேர்ந்தெடுத்த சில உணவுகளை உட்கொள்ள வேண்டும். விட்டமின் சி பொதுவாக சிட்ரிக் உணவுகளில் உள்ளது. நீங்கள் சரியான அளவில் விட்டமின் சி உட்கொள்ளவில்லை என்றால் இந்த குறைபாட்டின் சில அறிகுறிகள் உங்கள் உடலில் தோன்றும். அவற்றை கண்டறிவதன் மூலம் விட்டமின் சி குறைபாட்டை போக்கலாம். விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடன்ட்கள் நிறைந்துள்ளது. இதன் குறைபாட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. இதன் காரணமாக நீங்கள் அதிக நோய்வாய்ப்படலாம். ஏனென்றால் நீங்கள் தொற்றுநோய்க்கு அதிக வாய்ப்புள்ளது. உடல் சோர்வு. விட்டமின் சி குறைபாடு இருந்தால் எப்பொழுதும் சோர்வாக உணர்வீர்கள். விட்டமின் சி குறைபாடு இரத்த சோகையையும் ஏற்படுத்தும். சில வேலைகளை செய்து முடிக்க உங்களுக்கு ஆற்றல் குறைவாக இருப்பதாக தோன்றும். மனநிலையில் எரிச்சல் ஏற்பட்டால் உங்கள் உடலில் விட்டமின் சி குறைபாடு இருக்கலாம் என்று புரிந்து கொள்ளவும். உலர்ந்த சருமம். உங்கள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க விட்டமின் சி மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு தோல் தயாரிப்புகளிலும் விட்டமின் சி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். விட்டமின் சி இல்லாததால் சருமம் வறண்டு சேதமடையும். இந்த குறைபாட்டை போக்க விட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். காயங்கள் குணமாவதில் தாமதம். விட்டமின் சி குறைந்து போனால் உடலில் ஏற்படும் காயங்கள் விரைவில் ஆறுவதில்லை. விட்டமின் சி குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து விடுகிறது. இதன் காரணமாக நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது. விட்டமின் சி கடுமையாக குறையும் போது இந்த அறிகுறி தோன்றலாம்.